நான் வந்து வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா ஊனைமூட்டூர் சிறிய கிராமத்திலிருந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்டு முதல் முறையாக இந்த கடமை என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டிருக்கோம். இந்த படம் தமிழகம் முழுவதும் சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 3வது நாள் இந்த படம் வந்து நல்ல வெற்றி படமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து தமிழக மக்கள் அனைவருக்கும் முதல் கண் நன்றி. மேலும் நான் சென்னைக்கு செல்ல காரணமாக இருந்த எங்கள் அப்பா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்தான் என்னை 25-30 வருடங்களுக்கு முன்னாடி சினிமா துறையில் நீ சாதிக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டதன் பேரிலும் எனக்கும் அதன் மீது ஆர்வம் வந்ததனால் நான் சென்னை சென்று இன்று முதல் படம் கடமை படத்தை வெற்றி படமாக இயக்கியுள்ளேன். அதற்கு என் அப்பாவிற்கும் நன்றி. மேலும் என் குடும்பத்தில் நாங்கள் 4 அண்ணன் தம்பிகள், என் தம்பிமார்கள் 3வரும் என்னுடன் நின்று தோளோடு தோள் கொடுத்து என் வெற்றிக்கு உதவினார்கள். அவர்களுக்கும் நன்றி. மேலும் என் தம்பி பிரபாகரன் நடித்துள்ளார், மோகிஷா ரக்ஷிகா நடித்துள்ளது, அப்பாவும் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளார். மிக்க மகிழ்ச்சி. மேலும் எங்கள் ஊர் மக்கள் அனைவரும் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி. அவர் தம்பி பிரபாகரனுடன் உழைத்த விஷ்ணு மற்றும் நிதிஷ் மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் இந்த திரைப்படம் வெற்றி பெற மேலும் மேலும் மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் வணக்கம். என் பேர் வந்து சுக்ரன் சங்கர். கடமை என்ற திரைப்படத்தை முதல் முறையாக இயக்கியிருக்கேன். நான் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா ஊனைமூட்டூர் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து இயக்குனர் ஆகணுன்ற அந்த ஆசையில் நான் சென்னைக்கு போய் இயக்குனர் ஆகியிருக்கேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது, அதாவது 7th A படிக்கிறேன், அப்போ வந்து ஒரு 14 வயசு இருக்கும். இயக்குனர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அந்த ஆர்வம் வந்ததுக்கு காரணம் வந்து எங்கள் அப்பா வந்து அவரும் ஒரு 17-18 வயசில் இயக்குனர் ஆகணும், திரைத்துறையில் வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சென்னை போயிட்டு அவரும் போய் முயற்சி பண்ணி பார்த்தார். அதுவும் அவரால் ஒரே பையன்றதுனால அவரால் அங்கே சாதிக்க முடியல சினிமா துறையில். அதன் பிறகு அவர் திரும்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கிட்டையும் சொன்னார், இது மாதிரி திரைத்துறையில் வந்து நீ போய் ஜெயிக்கணும்டா, அதுக்காக வந்து நீ முயற்சி எடுக்கணும்னு. அந்த ஒரு 14 வயசில் அவர் சொல்லும்போது வந்து எனக்கு அவ்வளோ சரியாக புரியல. அன்றைய காலகட்டத்தில் நான் இந்த திரைப்படத்தை வந்து நான் ரசித்து பார்ப்பேன். பொதுவாக வந்து இந்த போலீஸ் படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரியான கதைகள் உள்ள படங்கள்லாம் பார்ப்பேன். இப்போ MGR போலீஸாக நடிக்கிற படம், சிவாஜி போலீஸாக நடித்த படம், அது மாதிரி மற்ற நடிகர்கள் நடித்த படமெல்லாம் வந்து ரசித்து பார்க்கும்போது நம்ம இதுமாரி போலீஸ் கதை எடுத்து நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது, அது ஸ்கூல் வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், அணைக்கட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூலில். அப்போ 2 வரைக்கும் படித்து முடிச்சுட்டு 93 அதுக்கப்புறம் வந்து காலேஜ் 93-96 காலேஜ். காலேஜ் அப்போவும் நிறைய இதே வெள்ளூரில் முத்துரங்கம் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் நான் படித்தேன். படிக்கும்போது வந்து நிறைய திரைப்படங்கள் பார்ப்பேன். எங்கள் அப்பா வந்து வாரம் வாரம் எனக்கு வந்து, நான் வந்து ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன், அப்போ படிக்கும்போது வாரம் வாரம் எனக்கு செலவுக்கு வந்து 200 ரூபா கொடுத்தனுப்புவார். அதில் முழுசும் திரைப்படம் பார்ப்பேன், மீதி சாப்பாடு செலவு மற்றவங்களாம் பார்த்துட்டு நான் ஹாஸ்டலில் இருந்து படித்து நான் வந்து அதன் பிறகு நான் ரஜினி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தேன் இதே வேலூரில். அப்போ ரஜினி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும்போது தேட்டரில் வந்து நண்பர்களை கூட்டிட்டு வந்து படம் பார்ப்பேன். இதே ஆனந்தா ஜோதி தேட்டரில் வந்து என் நண்பர்களை முத்துராங்கம் ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து பசங்களை கூட்டிட்டு வந்து பார்த்து படங்கள் பார்த்துருக்கேன். அந்த அனுபவத்தில் இன்றைக்கி அதேமாரி என் படமும் இதே ஆனந்த ஜோதி தேட்டர், இன்றைக்கி வந்து குரல் தேட்டரு, இன்றைக்கி வந்து என் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப மன நெகிழ்ச்சியாக இருக்குது. கடமை இந்த திரைப்படத்துக்கு ஏன் இந்த தலைப்பு வச்சு அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது. அதாவது இந்த காவல்துறை சம்பந்தமான ஆட்கள் மட்டுக்கும் அவங்களுக்கு மட்டும் கடமை கிடையாது, மற்ற துறையில் இருக்கிறவங்களுக்கும் கடமை இருக்குது. அந்தந்த கடமையை அவங்கவுங்க கண்டிப்பாக செய்யணுன்றதை வலியுறுத்தி சொல்கிறதுக்காக தான் கடமைன்ற டைட்டிலே நான் வச்சேன். அதன் பிறகு என் படத்தில் கடமையை வந்து காவல்துறை அதிகாரியாக ஒரு சீராளன் அப்படிங்கிற அந்த தயாரிப்பாளராகவும் கதையின் நாயகனாகவும் நடித்து அந்த கதாபாத்திரத்துக்கு சிறப்பாக வடிவமைச்சு நடிச்சிருக்காரு, அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. மேலும் இந்த படம் வந்து முதல் முறை
அதாவது சீராளனும் நானும் 25 ஆண்டு கால நண்பர். நான் வந்து திரைத்துறைக்கு உதவி இயக்குனராக வேலை தேடிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்னுடன் நண்பராக பழக்கமானவர். அவரும் வந்து நானும் ஒரு 25 வருஷம் நண்பர்ன்றதுனால அவரும் போராடி போராடி பார்த்து அவர் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக வந்து உயர்ந்த நிலையில் வந்துட்டார். அதனால் அவர் வந்து கதாநாயகனாகவும் தயாரிப்பாளராகவும் நான் இருக்கிறேன், நீங்கள் வந்து கதை திரைக்கதை வசனமும் எழுதி டைரக்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். அதை நான் சிறப்பாக செஞ்சு அவரை வந்து கதையின் நாயகனாக உயர்த்தி காட்டிட்டேன். நான் என்னால் முடிஞ்ச முழு எஃபர்ட்டை போட்டு அவரை வந்து நடிகனாகி உருவாக்கிட்டேன். நானும் வந்து இந்த படம் மூலிமா, முதல் படம் மூலிமா நான் வந்து ஒரு போலீஸ் கதை எடுத்து மக்கள் ஆதரவோடு இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கேன். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்து புதுமுக நடிகர்கள் தான். ஒரு சில ஒரு 4-5 நடிகர்கள் மட்டும் கொஞ்சம் ஃபேமஸான ஆட்கள். எல்லாரையும் வந்து ரிஹர்சல் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அதன் பிறகு தான் வந்து சீனில் நடிக்க வச்சேன். அது வந்து அது எல்லாருக்கும் புது நடிகர்களுக்கு எல்லாருக்குமே நடிக்க வராது தான். ரிஹர்சல் பண்ணி நடிக்க வச்சதுனால அந்த அந்த படத்துக்கு அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க நல்லா நடித்தாங்க. பேரூரை சார்ந்த நடிகர்கள் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை சார். சிறிய சிறிய நடிகர்கள் இருக்காங்க, இருந்தாலும் வந்து அவ்வளோவா நடிகர்கள் இல்லை. தயாரிப்பாளர்கள் இருக்கார், ஆஸ்கார் சார் ரவிச்சந்திரன் இருக்கார், வேறு நிறைய தயாரிப்பாளர்ஸ் மற்ற தயாரிப்பாளர்லாம் இருக்காங்க. நடிகர்கள் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. திரைப்படம் எடுக்கும்போது வந்து இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இரவு காட்சி நிறைய இருக்கும். ஆமாம் ஆமாம், நைட் ஷூட்ன்றதுனால 2 மணி ராத்திரிக்கு வந்து இதே என் தம்பி தான் கூட வந்து ஒர்க் பண்ணார். இவர் தான் போய் வந்து பாண்டி பஜார் போய் ஜூஸ் வாங்கிட்டு வர்றார். அதாவது ஷூட்டிங் வந்து கோடம்பாக்கத்தில் நடக்குது. இவர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போயிட்டு பைக்கில் போயிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கியாந்து கொடுத்து அது மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம ஷூட்டிங் எடுத்தோம். அதனால் வந்து எல்லாம் புதியவர்கள் வேறு, அதனால் அவங்களுக்கு அதனால அது ஒரு ஒரு அந்த படத்தில் வந்து நடிகர்களுக்கு நடந்த ஒரு சின்ன சின்ன தடங்கள். எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது? படம் யூஸ்வலாக நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணும்போது நிறைய பேசுவீங்க, சிரமங்கள் இல்லை? நான் வந்து உதவி இயக்குனராக வந்து நான் வந்து செல்வா சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். நெஞ்சில் ஜில்ஜில்னு சொல்லிட்டு ஒரு படம், லண்டன், 32 நாள் ஷூட்டிங். அப்புறம் 32 நாள் ஷூட்டிங் இப்போ நான் டைரக்டர் 2 பேர் தான் வந்து லண்டன் போனோம். எல்லாம் அதாவது ஒரு உதவி இயக்குனர் செய்கிற வேலை, அதாவது 6 பேர் 7 பேர் செய்ய வேண்டியான வேலையை நான் ஒருத்த மட்டுமே லண்டனில் போய் செஞ்சேன். அப்போவே நான் வந்து எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒருத்தர் செய்வான், ஆனால் 6 அசிஸ்டன்ட் டைரக்டர் செய்கிற வேலையை நான் போய் லண்டனில் இருந்து பார்த்ததுனால எனக்கு அந்த முழு அனுபவம் ஒரு 2-3 படத்துலேயே அது கிடச்சி போச்சு. அதனால் எனக்கு டைரக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த அந்த பெரிய தடங்களில் ஒரு ஒரு பயம் அதெல்லாம் எனக்கு இல்லாமல் நான் டைரக்ட் பண்ணிட்டேன். எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து தேவராஜ் சுப்பிரமணியம்னு ஒருத்தர், அப்புறம் நாகராஜ்னு ஒருத்தர், தம்பியும் வந்து அசிஸ்டன்ட் நடிக்க வச்சுருக்கேன், அப்புறம் மாணிக்கன்னு ஒருத்தர், 4 அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். என் தம்பி வந்து எனக்கு தளபதி மாதிரி, அவர் வந்து நடிக்கவும் நடிக்க வச்சுருக்கேன். என் கூட இருந்து எல்லா வேலையும் எந்த வேலை ஸ்பாட்டில் நின்னாலும் அது என் தம்பி பிரபாகரன் செய்வான். ஆமாம், அவனை வந்து அந்த வேலையை செய்ய வைப்பேன் எந்த வீட்டிலாம். அது மாதிரி ஒரு சப்போர்ட்டிங், ஒரு வந்து ஒரு அவனை வந்து ஒரு ஒரு பூஸ்டராக வச்சு நான் எல்லா வேலையும் அவனை வச்சு நான் அதாவது இந்த இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு கூட உதவியாக இருந்ததில் ஒரு முக்கியமான ஆள் தம்பி பிரபாகரன். கண்டிப்பாக காவல்துறை சம்பந்தமான படங்கள் நிறைய எடுப்பேன், அதில் 100% உள்ள அனைத்து நடிகர்களுக்குமான கதையை நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நடிகர்களுக்கு எடுப்பேன், அது அது அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அடுத்து வந்து ஒரு ஃபேமஸான நடிகர் படமாக தான் இருக்கும். ஓகே சார், நன்றி, வணக்கம் சார். வணக்கம். சுக்ரன் சங்கர் என் மகன், பெரிய மகன். அது கீழே 3 பேர், ராமச்சந்திரன், உதயகுமார், பிரபாகரன். அதில் பிரபாகரனும் சங்கரும் 2 பேரும் இப்போது அந்த சினிமா துறையில் இன்னும் ஒர்க் பண்ணி தடமேற்ற படம் இன்றைக்கி வெளிவந்துருக்குது. இன்றைக்கி இந்த சங்கர் வந்து 20 வயசில் அவன் சினிமாவுக்கு அனுப்பினான். நானும் 17 வயசில் சினிமாவுக்கு போகிறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு கேட்டால் ஒரு 250 ரூபா கொடுக்கல. என்னை கண்ணாங்கம்மனு திட்டி விடவே இல்லை என்ன. சரி, அப்புறம் தான் நினச்சேன் நம்ம பிள்ளைங்க வந்த பிறகு அனுப்பினோன்னா. அதே மாதிரி சுக்கரன் சங்கர் வந்து அவன் ஜாதக பிரகாரம் பார்த்தாக்கா சினிமா பெயிண்ட் நல்லா இருக்குது, எனக்கு ஜோசியம் தெரியும். அதனால் அவனை 20 வயசில் அனுப்பிட்டான். இப்போ 27 வயசு ஆகுது, இப்போ தான் முதல் படம் எடுத்துருக்கான், ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே நல்ல படம் எடுப்பேன், ஏன்னா அவனுக்கு அந்த சினிமா வாய்ப்பு நல்லா இருக்குது. தொழில் என் பேர் பிரபாகரன், வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த ஊனைமூட்டு கிராமத்தில். அவர் பேர் வந்து சுக்ரன் சங்கர், அவர் வந்து எங்கள் அண்ணன்.
அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடமையின் படத்தை எடுத்திருக்காரு. அந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்காரு, சிபிசிஐடி ரோலு. அது அவர் சொன்னார், இந்த ரோல் வந்து இருக்குடா நீ பண்ணுறா அப்படின்னா, சரி ஓகே நானும் பண்ணிட்டேன். அவர் என்ன சொன்னாரோ அந்த அளவுக்கு நான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கேன் சிபிசிஐடி ரோலாக. அவர் ஒரு சில விஷயத்தில் நடிக்க சொல்லி கொடுத்தாரு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நடிச்சிருக்கிறேன். படம் வந்து சிறப்பாக வந்திருக்குது, அனைவரும் வந்து பாருங்கள்.